ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்திய அணி தான் வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. இதில் ஓப்பனிங்கில் களமிறங்கின லோகேஷ் ராகுல், முரளி விஜய் ரெண்டு பேருமே பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. லோகேஷ் ராகுல் 17 பாலில் 2 ரன்கள் அவுட் ஆகியிருக்காங்க. முரளி விஜய் 12 பாலில் எந்த ஒரு ரன்னுமே எடுக்காமல் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த விஷயம் இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட் டெஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 2 ரன்கள்லேயே வந்து அவுட் ஆயிருப்பாங்க. முரளி விஜய் 11 ரன்கள் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பனிங்லேயே வந்து ரெண்டு பேரும் சொதப்புற விஷயம் வந்து இந்திய அணிக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். அதுவும் ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலை அப்படின்னா பின்னாடி வர பேட்ஸ்மேன்களுக்கும் வந்து அது கஷ்டத்தை கொடுக்கும். இந்திய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஆஸ்திரேலியா வந்து ஒரு பலம் வாய்ந்த அணி. ஸோ அவங்கள அவங்க மண்ணிலே வந்து இந்திய அணி தோற்கடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதற்கு இந்திய அணியில் ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கணும். ஸோ தொடர்ந்து வந்து இந்திய ரசிகர்கள் எல்லாம் ஓப்பனிங்லேயே ரொம்ப மோசமான வீரர்கள்னா கேஎல் ராகுலும் முரளி விஜயம் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்கள வந்து ஓப்பனிங்கில் களமிறக்கி விடாதீங்க அப்படின்னும் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பிருத்வி ஷாக்கு காயம் ஏற்பட்டதுனால தான் முரளி விஜய்க்கு வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து முரளி விஜய் ஒழுங்காக பயன்படுத்திக்கல. ஸோ தொடர்ந்து வந்து கேஎல் ராகுலுக்கும் முரளி விஜய்க்கும் ரசிகர்கள் பல மாதிரியாக வந்து விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.